ஆஹா கல்யாணம் கொண்டாட்டம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மகிழ்வுக்கு நாங்கள் நேர்ல வரோம். ஜனவரி 4ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு அருள்முருகன் டவர்ஸ் பலாவரம். இந்த கொண்டாட்டத்துக்கு அனுமதி இலவசம் அண்ட் ஃப்ரீ கப்பல் பாசஸ் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நேச்சுரல்ஸ் பிரான்சஸ் போய் நீங்க ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம். இந்த ஆஹா கல்யாணம் கொண்டாட்டத்தை எங்க கூட சேர்ந்து கொண்டாட மிஸ் பண்ணாம எல்லாரும் கண்டிப்பா வாங்க. இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் நாங்க வருத்தப்படுவோம். தெரியும் தெரியும், நீ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே தான் வருவேன் நல்லா தெரியும். என்னமோ வெப்சைட்டில் பார்த்துக்கிறேன், ப்ரோக்கரே வேணான்னு சொன்னேன். இந்த ஏரியாவில் என்னை தவிர வீடு பிடிச்சி தர்றதுக்கு ஆளியார் இருக்கா? இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கவனிக்க வேண்டிய கமிஷனை மட்டும் கொடுத்துரு, உனக்கு ராஜா மாதிரி ஒரு அரண்மனையாக பார்த்து வச்சிடுறேன். அண்ணே, எனக்கு ஒரு அரண்மனை? நீயா? நீ கிளம்பிட்டேன் நினச்சோ? இன்னும் போலையா நீ? அதுக்குள்ளையா, இப்போதானே ஆரம்பித்தோம், வேலை நிறையா இருக்கு. வளராதரா, ஏதோ பெங்களூர் போறேன் வேலை செட் ஆகலன்னு சொன்னேன். இல்லண்ணே, சென்னையிலே நல்ல வேலை கிடைச்சிருச்சு, அப்படியே உன் புண்ணியத்தில் ஒரு வீடு மட்டும் பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா இங்கே செட்டில் ஆயிடுவேன். வீடா? எஸ் உனக்கா? ஐயோ, உனக்கெல்லாம் வீடு பார்த்து மாலாதுப்பா, பார்த்து கொடுத்தா ரெண்டு மாசத்துல பிரச்சனை பண்ணிட்டு வருவேன், அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பிடிச்சி ஏறுவான். போடாடே. நான் ஐடியாவாது கொடுண்ணே. ஐடியா நான் தரேன். சரி, சென்னையில் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு எடுத்து தங்கியிருப்பாங்கல்ல, அவங்க கூட போய் தங்கிக்க. உனக்கெல்லாம் இவனும் வீடு கொடுக்க மாட்டான், ஆளை விடு. அண்ணா இருந்தாலும் நல்ல ஐடியாண்ணே, இப்போவே கால் பண்ணுறேன். ஹலோ. ஏய் சூப்பர்ரா, தேங்க்யூடா அண்ணே. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் சொன்ன ஐடியாவில் எனக்கு ரூம் கிடச்சிருச்சுண்ணே, ஃப்ரெண்டோட வீடு. இனி நான் உங்களை வீடு கேட்டு டார்ச்சரே பண்ண மாட்டேண்ணே. இன்னும் ரெண்டு மாதம் வந்து டார்ச்சர் பண்ண போகிறேன், போடா போடா பேசாம. அப்படி நான் வந்து கேட்டால் புறம்போக்குன்னு என்னை கூப்பிடுங்க. டேய் புறம்போக்குன்னு கூப்பிடுங்க. No chance. Wait and watch. நான் வேணா இதை பத்திரமா பெட்ரூம்ல வச்சுட்டா. மச்சான் அது புதுசு தாண்டா, ஆனால் நான் யூஸ் பண்ணுறதா? பெட்ரூம்லலாம் வேணாண்டா. டேய் குர்ரா, டேய் அடச்சி, வெளில ரேக்கில் வீடா, ஓனர் வந்து திட்டுவாண்டா. சரி, டி 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 உள்ள ஃபேன் எடுத்து அங்கே போய் படு. ஏன் ஓனர் திட்டுவாடா? சீப்படா. டேய் ஏண்டா ஷாக் அடிக்க மாட்டா? இல்லைடா, ஓனர் திட்டுவாண்டா. டேய் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா, தண்ணி வரலடா. டேய் மோட்டர்லாம் நம்ம போடக்கூடாதுடா, ஓனர் தான்டா போடணும். டேய் எனக்கு தான்டா வருது, மினரல் வாட்டர் இருக்கு வாடா. டேய் அதுலயா? டேய் பிசு பிசுன்னு மேடா. டேய் ஒண்ணுமே கேட்கலடா. நீ என்ன பெத்த மக ராசா, இந்த ஊரை காக்கு ராசா. நீ என்ன பெத்த மக ராசா, இந்த ஊரை. என்னங்கடா? ஓனர் திட்டுவாரடா. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே. வாங்க அங்கிள், உள்ள வாங்க. இருக்கணும்ப்பா, நீங்க தானே அந்த புதுசா கூடி வந்தவங்க? ஆ ஆமாங்க. எடுத்துக்கங்க. பேர் என்ன சொன்னீங்க? ராம் நிஷாந்த். ராம் நிஷாந்த் முருகா. இவரா? உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு ராம் நிஷாந்த். ஏண்டா இந்த தெய்வத்தையாடா திட்டுவாரு கத்துவாரு? நீங்க எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காரு. எங்க வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்க? பிளாக் ஷிப்னு ஒரு சேனல்ல. பிளாக் ஷிப்பா? நம்ம வீட்டு டிவியில எந்த நம்பர்ல வருது இல்லையா? டிவி நம்பர்லாம் வராது, மொபைல் போன் இன்டர்நெட்ல தான் வரும். போன்ல வர்றதா? ஆமாங்கல். பேர் என்ன சொன்னீங்க? பிளாக் ஷிப். பிளாக் ஷிப்ன்றீங்க, ஒரு நல்ல வீடியோன்றீங்க. அதெல்லாம் என்ன சொல்லுங்க? இல்லை அங்கிள், அதில் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் ரெண்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் டெய்லி உங்களுக்கு மொபைல்லே வந்துடும். நல்ல நல்ல காமெடியா. நீ எங்கே வேலை பார்க்குற? உனக்கு என்னப்பான்னு அதே மாதிரி ஒரு அதே மாதிரியா? மாதிரிலாம் இல்லை, அதே தான். நீ நல்லா இரு. தேங்க்யூ அங்கிள். அதில் நீ என்ன வேலை பார்க்குற சொல்லுப்பா, கேட்குறாருல? அதில் எடிட்டராக இருக்கேன். எடிட்டர்னா
இவரு இவ்வளவு கேள்வி கேக்குறாரு. இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு, போ போ பாப்ப வா. மச்சான் வா, மொட்டை மாடிக்கு தம் அடிக்க போலாம். இந்தா இருக்கு மொட்டை மாடி, இதுக்கு எதுக்கு டீ கடைக்கு போனோம்? நீ வந்தாவா வராட்டினா பாடா. டேய் தி ஊமேலடா. ஆமால, நான் அவசரங்களை மாட்டினியா? இந்த மாதிரி பார்ட்டி உன்னை நோண்டி நேருக்கு போறான். எதுக்கு வம்பு? ஓனர் கடிப்பான், திட்டுவானுமானுங்க, எடுத்து ராக்லயே வச்சிருவோம். அங்கிள், என்ன இவ்வளவு செருப்பு இருக்கு? நாலு பேர் தான் தங்கிங்க. அது வந்து என்னோடது ரெண்டு, வேக்கோடது ரெண்டு, சத்யாவோடது ரெண்டு. அங்கிள், இது யார் செருப்பு? வீட்டுக்குள்ளீங்க முருகா முருகா முருகா, வீட்டுக்கு ரெண்டு வண்டி சொன்னீங்க, இந்த ஆருக்கு ரெண்டு வண்டி, இது என்னது? இல்ல அங்கிள், எமர்ஜென்சியா ஃப்ரெண்டோட பைக் எடுத்துட்டு வந்தேன், காலையில எடுத்துருவேன். முடியலையா? சரி உள்ள நிப்பாட்டிக்கோ. அங்க இடையில எங்க நிறுத்திக்கவா? ஐயோ, அது வேற ஒருத்தவங்க கொடுதுப்பா. உங்க இடத்துக்குள்ள நீ பத்து வண்டி கூட நிப்பாட்டிக்க. அங்க இடையிலயே? அப்ப வெளியே நிப்பாட்டு. திருடிட்டாங்கண்ணா. கரெக்ட். அப்ப மேல மேல நிப்பாட்டிக்க. மேல மேல மேலயா? ஐயோ, வாடகை வைக்கிறேனே வெறும் 5000 தான் வச்சிருக்க. 5000 தான்டா வாடகை. மெயின்டெனன்ஸ் யார் தருவா? டேய் சடா சடா, இந்தா ஏடா 100 தான் தர. 500 ஒரு ஆளுக்கு. 500? ம், 2000? ஆமாடா. எது இந்த ஒரு ஃபேனுக்கு ஒரு மணி நேரம் தண்ணிக்குமாடா? ஆமா, வரட்டு. நீ கந்தால ரெண்டுல ஒன்னு பாத்தறலாம். நீ எது வந்தாலும் பாடுறா. அந்த ஆளுக்கிட்ட டேய் அந்த 100 கொடுத்துட்டு போடா. டேய் இதுக்கெல்லாம் 7000 வாங்கி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இன்னைக்கு வரட்டும். போய்டா. டேய் சும்மாலாம் இருக்க முடியாது, இன்னைக்கு வரட்டும். அந்தாலும் எப்படி கிளியரேன்னு மட்டும் பாரு. முருகா சொல்லு. முருகா, மெயின்டெனன்ஸ்ன்ற பேர்ல 2000 வாங்குறீங்க? ஆமா முருகா. காலைல தண்ணி கூட 6-7 தான் வர்றீங்க. ஆமா முருகா. ஆ, 4 ஃபேன் ஓடக்கூடாது, 2 ஃபேன் தான் ஒண்ணு. அதுலயும் ரெண்டுல தான் ஒண்ணுன்னு சொல்லியிருக்கேன் முருகா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படி எங்க 2000 கேட்கலாம்? கேட்கலாம் முருகா. ஏன்னா இந்த வீட்டோட ஓனர் நான் தான் முருகா. உங்களை நான் கம்பல் பண்ணல முருகா. பிடிச்சிருந்தா இருங்க, இல்லைனா கிளம்பு. தள்ளு முருக. டேய் இதுக்கு தாண்டா அந்த ஆள்கிட்ட கேட்க வேணாம்னு சொன்னேன். அதுக்காக இப்படியே இருப்பாங்களா? இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம இங்கேருந்து காலி பண்ணுறோம். இரு, எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்கான், ஆள் தான் குரங்கு மாதிரி இருப்பான், ஆனால் வேலையில் கெட்டிக்காரன். டேய் புறம்போக்கு சொல்லுங்க. அப்படியே கூப்பிடுறது கொஞ்சம் க்ளோஸு, அதான் செஞ்சுறாரு. அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? நீ நல்லா இல்லைன்னு தெரியுது, சொல்லு. இல்லைண்ணே, ஒரு 4 பேத்துக்கு சேர்த்து வீடு பார்க்கணும். அடப்பாவி, அவங்களோட கூடயும் சேர்த்து கெடுத்துட்டியா? ஆமாண்ணே. வந்து தொலை. ஆ சரிண்ணே. ஆ தேங்க்யூண்ணே. இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம இங்கேருந்து காலி பண்ணுறோம். டேய் என்ன பண்ணாலும் இன்றைக்கி எடிட் முடியாதுடா, நாளைக்கு தான் விட்டு தருவேன். சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டேன். தம்படிக்க தானே வந்தேன். இல்லை பொய் சொல்லாத முருகா. இந்த நேரத்தில் மாடியில் இங்கே என்ன பண்ணுற? ஆமாம், என் வீடு, நான் வாடகை தரேன், என் இஷ்டம். உன் இஷ்டமா? விட மாட்டேன் முருகா உன்னைய. ஹலோ டேய் சொல்றா. டேய் எந்தடுறா, என்ன ஓனர்ட்ட சொல்லி துடிச்சா? 1000 ஏற்றிட்டாரா? எது 1000 ஏற்றிட்டாரா? யாரையுமே கேட்காம எப்படி ஏற்றலாம்? கேட்கலாம் கேட்கலாம் முருகா. இது என் வீடு இல்லையா, நான் தான் ஹவுஸ் ஓனர், தாராளமாக ஏற்றலாம். ஐயோ முருகா, உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா கிளம்புங்க. என்ன சும்மா கிளம்புங்க கிளம்புங்க, மனுஷன் இருப்பான் இந்த வீட்டில்? இன்னும் 10 நான் இந்த வீட்டை காலி பண்ணுறேன், நான் ரூம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சிறப்புமா, 10வது நாள் நீ காலி பண்ணலன்னா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து 11வது நாள் வெளியே போட்டுருவேன். சரியா முருகா? நல்லது முருகா.
இன்னும் 11 நாளா இன்னும் 4 நாளா நான் காலி பண்றேன் அப்படி காலி பண்ணல டேய் பொறம்போக்குன்னு என்ன நீங்க கூப்பிடுங்க சரி முருகா வித்இன் 4 டேஸ்ல 4 டேஸ்ல பார்க்கலாம் 4 டேஸ்ல பார்க்கலாம் டேய் ரெண்டாவது நாள் முருகா அஞ்சு நாள் ஆச்சு முருகா சாமி கடிச்சிருச்சா இப்பவே வரேன் வர வர போய் பாப்போம் அண்ணே கிடைச்சிருச்சா உனக்கு எனக்கு ஒன்று நீங்களும் வீடு தேடிங்களா ஆச்சா ரொம்ப நாளாக ஒரு சாப்பாடு கடையை தேடிட்டு இருந்தப்பா அந்த சாப்பாடு கடை கிடைச்சிருச்சா போய் சாப்பிட்டு வந்துருவான் டேய் நாளைக்கு ஒரு வீடு பார்க்க போறேன்டா கேள்றா டேய் கூப்பிடுறா எட்டு முருகா என்னடா இன்னும் ரெண்டு நாளுக்குள்ளலாம் வீடு கிடைக்க கஷ்டம்டா நீ ஒன்று பண்ணு உன் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி ஒரு மாதம் டைம் கேளு அதுக்குள்ளே வீடு பிடிச்சிருக்க அங்கிள் அங்கிளா வீடு கிடைக்கலையா முருகா தெரியும் முருகா நீ என்ன பண்ணுற நம்ம வீட்லேயே தான் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈகோலாம் பார்க்க மாட்டேன் சரியா முருகா அப்புறம் அந்த வாடகை 1000 ரூபா எத்தனை இல்லை முருகா அதை கம்பல்சரி கொடுத்தாங்கண்ணு முருகா அப்புறம் உனக்கு தெரியுமே முருகா 7-8 தான் தண்ணி வரும் 4 செருப்பு தான் இருக்கும் 4 ஃபேன் இருக்கும் ஆனால் 1 ஃபேன் தான் ஓடும் அதுவும் அடிமையாளா இருக்க முடியாது நீங்கள் காலி பண்ணுங்க நான் வேணால் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து பேக் பண்ணி வெளியே வச்சு கொடுக்கவா பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணியாச்சா வீடு வாடகைக்கு கிடைச்சிருச்சு வீடு கிடைச்சிருச்சா மனுஷனை மனுஷனாக மதிக்கிற ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்க வரேன் முருகா டேய் என்னடா வெறுங்கையோட நடந்து வந்துட்டு இருக்க இன்னும் எவ்வளோ திங்ஸ் பேக் பண்ண வேண்டியது இருக்கு தெரியுமா புட்ரா இதில் ஸ்லோ மோஷன் வேற சிவா டேய் வலி இந்த பக்கம்டா மியூசிக் போட்டால் நடந்துக்கிட்டே இருப்பான் இவனுக்கு இதே வேலையா போச்சு விழாவை சிறப்பித்தமைக்கு ஒட்டுமொத்த டீம் சார்பாக நன்றி நன்றி தேங்க்யூ 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 தேங்க்யூ